அனைவரும் மாலை வணக்கம். இன்று 10 நாள் இணையவழி கருத்தரங்கின் 9ஆம் நாள் நிகழ்வாக 2ஆம் அமர்வில் பேராசிரியர் சாந்தமூர்த்தி ஐயா அவர்கள் இப்பொழுது சொற்பொழிவு ஆற்ற இருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்பதில் கலைஞர் கருணாநிதி அரசு கலைக் கல்லூரி திருவண்ணாமலை வரலாற்றுத்துறை சென்னை ஆவண காப்பகம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று ஆய்வு கழகத்தின் சார்பாக நடத்தப்படும் இந்த நிகழ்வில் தாங்கள் வருகை தந்து உரையாற்றுவது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது ஐயா. இதில் தொடக்கமாக பேராசிரியர் ஜெயச்சந்திரன் அவர்கள் வரவேற்புரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று கருப்பொருள் களஞ்சியம் தயாரிப்பு நிகழ்ச்சியின் 10 நாள் கருத்தரங்கில் 9ஆவது நாளான இன்று 2ஆவது அமர்வு முறையாக தொடங்கப்படுகிறது. இந்த 2ஆவது அமர்விலே தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் கோ சாந்தமூர்த்தி அவர்கள் வரலாற்று கருப்பொருளுக்கு வலிமை சேர்க்க வருகை தந்திருக்கிறார்கள். எனவே இந்த அமர்வுக்கு வருகை தந்திருக்கின்ற கல்லூரி முதல்வர் அவர்களே, வரலாற்றுத்துறை தலைவர் அவர்களே, வரலாற்றுத்துறை இருபால் பேராசிரியர் பெருமக்களே, பிற துறை பேராசிரியர் பெருமக்களே, கௌரவ பேராசிரியர்களே, ஆராய்ச்சி மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் மத்திய வணக்கத்தை பதிவு செய்து கொள்கின்றேன். திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று கருப்பொருள் களஞ்சியம் அமைப்பதற்கு அருமுயற்சி எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பணியாற்றி வருகிற துறை தலைவருக்கு நாம் இன்று ஒரு பாராட்டுதலை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு பிப்ரவரி 21ஆம் நாள் உலக தாய்மொழி தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த தாய்மொழி தினத்தில் நடைபெறுவது வரலாற்று துறை கருத்தரங்கமாக இருந்தாலும் கூட அதிலே மொழியையும் இணைக்க வேண்டும், தமிழ் மொழியையும் இணைக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சியை பொருத்தமாக பொருத்தி அமைத்திருக்கின்ற துறை தலைவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த நிகழ்வில் பொருத்தமான பேராசிரியர்களையும் இணைத்து நிகழ்ச்சியை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கின்ற கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் துறை தலைவர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றி கலந்த பாராட்டினை தெரிவித்து இன்றைய விருந்தினர் சாந்தமூர்த்தியை, முனைவர் சாந்தமூர்த்தி ஐயா அவர்கள், அவர் பெயரிலேயே சாந்தம் இருக்கிறது, அமைதி தவழ்கிறது. அவர் வெண்கல தொண்டைக்கு சொந்தக்காரர். குரல் வெண்கல குரலா இருந்தாலும் எவ்வளவு உயர்த்தினாலும் அதிலே சாந்தம் இருக்கும், கருப்பொருள் கலந்திருக்கும். எனவே அப்படிப்பட்ட பேராசிரியரை நாம் இன்று இந்த அமர்வுக்கு விருந்தினராக பெற்றிருப்பது மிக சிறப்புக்குரிய ஒன்றாகவே கருதுகிறேன். இன்றைய நம்முடைய விருந்தினர் அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் கூட. 2008ஆம் ஆண்டு கல்லூரியில் விரிவுரையாளராக பணியேற்றவர். தொடக்கத்தில் திண்டிவனம் அரசு கல்லூரியிலும் பின்னர் நம்முடைய திருவண்ணாமலை அரசு கலைக் கல்லூரியிலும் தொடர்ந்து ஐயா அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். ஐயா அவர்களை பற்றி ஏராளமான குறிப்புகள் சொல்லலாம், ஆனால் இது அவருடைய நேரம். எனவே
ஒரு சிறு துறி குறிப்பு மட்டும் சொல்லி அவருக்கு இடம் விட்டு விடலாம் என்று நினைக்கின்றேன். ஐயா அவர்கள் எந்த பணியை எடுத்தாலும் செவனே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர். மாணவர் நலனாக இருந்தாலும், ஆசிரியர் நலனாக இருந்தாலும், ஆசிரியர் சங்க தொடர்பான நலனாக இருந்தாலும், எந்த பொருள் இருந்தாலும் அதில் பொருள் பொதிந்த வேலையை முடித்து தருவதில் வல்லவர். அவர் மாணவர்களுக்கு விடுதி காப்பாளராக பணியாற்றி விடுதியையும் காத்து மாணவர்களையும் காத்து மாணவருடைய கல்வியை வளர்வதற்கு உதவி செய்து வந்துள்ளவர். கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து மாணவர்களை ஒருங்கிணைத்து மாணவர்களுக்கு தலைமை பண்பை வளர்வதற்கு வேண்டிய நாற்றங்காலை வடித்து கொடுத்தவர். நாட்டு நலப்பணி திட்டம் மூலமாக ஏராளமான உதவி மனப்பான்மை மாணவர்களை உருவாக்கியவர். எனவே அப்படிப்பட்ட சிறந்த விருந்தினரை இந்த அமர்வுக்கு பெற்றிருக்கிறோம் என்பது நான் பெருமையாகவே மீண்டும் மீண்டும் கருதி கொள்கிறேன். எனவே ஐயா அவர்கள், கோ சாந்தமூர்த்தி ஐயா அவர்கள் வருக. உங்களுடைய வரலாற்று கருப்பொருள் தொடர்பான கருத்தை வழங்கி மேலும் கருத்து களஞ்சியத்திற்கு வலிமை சேர்க்குமாறு மீண்டும் ஒருமுறை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு. மிக அருமையாக பேராசிரியர் சாந்தமூர்த்தி என்னுடைய சாந்தமூர்த்தி ஐயா அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர். கல்வி உலகில் பெரிய சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஐயா அவர்கள் தொடர்ந்து அவருடைய பணி சிறக்க இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, ஏற்கனவே பேராசிரியர் ஜெயச்சந்திரன் கூறும்போது சொன்னார்கள், அதாவது இன்று உலக தாய்மொழி இதனால் எனவே இன்று இரண்டு அமைப்பிலும் பேராசிரியர் பெருமக்கள் தமிழ்த்துறையை சேர்ந்த அவர்கள் வந்து அலங்கரிப்பது எங்களுக்கெல்லாம் வரலாற்று துறைக்கெல்லாம் ஒரு மற்ற மகிழ்ச்சி என கருதுகிறேன் என்றால், அது மட்டுமல்ல பேர அதாவது அரசு கலைக்கல்லூரி சோளிங்கருடைய முதல்வர் ஐயா நெடுஞ்செழியன் அவர் ஐயா அவர்கள் வந்து இரு அமர்விலும் சென்ற அமர்விலும் வந்திருந்தார்கள். இப்பொழுது வந்திருக்கிறார் அவர்களையும் அவர்களின் இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து பேராசிரியர் சிவகுமார் அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று ஐயா அவர்கள் தன்னுடைய உரையை தொடங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. தேவருக்கு மூத்தவளே, செங்கதிற்கு அடுத்தவளே, தென்னிலவுக்கு இணையவளே, திருவளத்த பூமகளே, தென்றலோடும் பிறந்தவளே, தென்மதுரை அடைந்தவளே, அகரம் என்னும் குடிசையிலே ஆரம்பம் ஆனவளே, ஆரியதம் வாய்மொழிக்கும் அடைமொழியாய் நின்றவளே, காலம் என்னும் காற்றாற்றில் கரையேறி வந்தவளே, காவிய பூங்காவினிலே ஓவியமாய் வளர்ந்தவளே, தொல்காப்பியன் மனதில் தொட்டில் கட்டி கொண்டவளே, பல்காப்பியங்களிலும் பருவமகள் ஆனவளே, தமிழே உயிரே உணர்வே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், உலக தாய்மொழி நாளில் உமக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கம். இந்த அரிய நன்னாளில் சொற்பொழிவு ஆற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பினை நல்கிய வரலாற்றுத்துறை தலைவர் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று நாடு போற்றிய நாயன்மார்கள் தேடி வந்து பாடிய தலம், சித்தர்களும் முத்தர்களும் சிந்தையில் வைத்து போற்றிய தலம், அண்ணாமலை அடிவாரத்தில் அழகாய் அமைந்திருக்கிறது கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி. இக்கல்லூரி தீபம் போல் ஏற்றம் பெற
இக்கல்லூரி தீபம் போல் ஏற்றம் பெற நாட்டம் கொண்டு நாளும் உழைக்கும் நல்ல முதல்வர் அவர்களே, தோற்றம் தொன்மையானது, தொடர்ச்சி இளமையானது, வரலாறு மக்களுக்காகத்தான் எழுதப்படுகிறது, மக்களால் தான் வரலாறும் எழுதப்படுகிறது. வரலாற்றை படிப்பவர்தான் வரலாற்றை உருவாக்குகிறார்கள் என்று சொல்லுவது போல, வரலாற்றுத் துறையை தாயன்போடு வழிநடத்துகின்ற என்னுடைய அருமை பேராசிரியர் பெருந்தகை, பல்வேறு பன்னாட்டு தேசிய மாநில அளவிலான கருத்தரங்குகளை இந்த கல்லூரிகளில் நடத்தியதில் முன்னோடி என்று கூட நம் வரலாற்றுத்துறை தலைவர் அவர்களை சொல்லலாம். அந்த அளவிற்கு நம்முடைய கல்லூரி உலக புகழ் பெறுவதற்கு பேரு உழைப்பு தந்து கொண்டிருக்கின்ற வரலாற்றுத்துறை தலைவர் பேராசிரியர் பெருந்தகை, என்னுடைய போற்றுதலுக்குரிய மரியாதைக்குரிய ஐயா தனிசுலாஸ் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு இந்த 10 நாள் பயிலரங்கம் பாங்குற நடைபெறுவதற்கு, சிறப்புற நடைபெறுவதற்கு சிறமேற்கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற வரலாற்றுத்துறை பேராசிரியர் பெருமக்களை நான் அடி வணங்குகின்றேன். ஏனென்று சொன்னால், ஒரு அமர்வு, ஒரு கருத்தரங்கம் ஒரு துறையில் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு துறை பேராசிரியருடைய ஒப்புதல், அவருடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். அந்த வகையில் 10 நாள் பயிலரங்கம் பாங்குற நடைபெறுவதற்கு பாசத்தோடு உதவி கொண்டிருக்கின்ற வரலாற்றுத்துறை பேராசிரியர் பெருமக்களுக்கும், எங்களையெல்லாம் விரல் பிடித்து வழிகாட்டி கொண்டிருக்கின்ற, எங்களுடைய சுட்டு விரல் என்று நாங்கள் போற்றுகின்ற சோளிங்கர் அரசு கலைக்கல்லூரிய முதல்வர் என்னுடைய பேராசான் ஐயா நெடுஞ்செழியன் அவர்களுக்கும் என்னுடைய மூத்த வழிகாட்டி என்று சொல்லுவேன், அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும், பேராசிரியர் பிரேம்குமார் அவர்களுக்கும், இந்த தொல்லியல் துறை தொடர்பாக பல்வேறு தரவுகளை இன்று தமிழகம் முழுக்க பரப்பி கொண்டு வருகின்ற ஐயா சேகர் அவர்களுக்கும், ஐயா பூங்குன்றனார் அவர்களுக்கும், அண்ணன் மோகன் காந்தி அவர்களுக்கும், இன்னும் பல்வேறு பேராசிரியர் பெருமக்களுக்கும் நான் வணக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் இந்த 10 நாள் பயிலரங்கில் 9வது நாள் பயிலரங்கு இன்று உலக தாய்மொழி நாள் தினத்தில் தமிழ் பேராசிரியர்களுக்கு ஒதுக்கி தந்த வரலாற்றுத்துறை தலைவர் அவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பயிலரங்கில் பங்கேற்று கொண்டிருக்கின்ற கல்லூரி பேராசிரியர் பெருமக்களுக்கும், அலுவலக நண்பர்களுக்கும், ஆய்வாளர்களுக்கும், அறிஞர்களுக்கும், ஆன்றோர்களுக்கும், சான்றோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பிற்பகல் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்றியல் நோக்கில் சங்கம் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வரலாறு என்பது பல அறிவுத்துறைகள் கூடி வாழும் இல்லம் என்று சான்றோர்கள் சொல்லுவார்கள். வரலாறு என்பது பல அறிவுத்துறைகள் கூடி வாழும் இல்லம் என்று சொல்கிறார்கள். உண்மை சான்றுகளிலிருந்து பெறப்படும் தத்துவம்தான் வரலாறு என்கிறார் டயோனிசியஸ். உண்மை சான்றுகளிலிருந்து பெறப்படும் தத்துவம்தான் வரலாறு என்கிறார். தத்துவங்களை கற்றுத்தரும் வரலாறு உண்மை நிகழ்வுகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள். வரலாறானது இரு தளங்களில் இயங்குகிறது. ஒன்று அறிவுத்தளம், மற்றொன்று ஆய்வுத்தளம். இதற்கு பொருத்தமாக நம்முடைய கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரிய வரலாற்றுத்துறை இதற்கு பொருத்தமாகவே இயங்குகிறது என்று நான் எண்ணுகிறேன். அறிவுத்துறைகளான அரசியல் வரலாறு, பொருளியல் வரலாறு, சமூகவியல் வரலாறு, மானிடவியல் வரலாறு, மொழியியல் வரலாறு ஆகிய துறைகள் அறிவியலோடு தொடர்புடைய வரலாற்றுத் துறைகள் என்று சொல்லலாம். ஆய்வுத்துறைகளோடு தொடர்புடையது தொல்லியல் வரலாறு, கல்வெட்டியல் வரலாறு, அகழ்வாராய்ச்சி வரலாறு, சாசனவியல் வரலாறு, சுற்றுலாவியல் வரலாறு, இவை ஆய்வுத்துறையோடு தொடர்புடையது என்று சொல்லலாம். வரலாறு என்பது இரு துறைகளோடு சார்ந்திருக்கிறது என்று கூட நாம் சொல்ல முடியும். புராதன காலம் தொடங்கி இன்றைய காலம் வரையில் மனித குலத்தின் கடந்த காலை கற்பதுதான் வரலாறு என்கிறார் இஸ்வத் பிகட் என்கிற ஒரு அறிஞர். அரிஸ்டாட்டில் குறிப்பிடுவார், என்ன சொல்கிறார் என்று சொன்னால், வரலாறு என்பது மறக்க முடியாத கடந்த கால நிகழ்வுகளின் தொகுப்பு என்கிறார். வரலாறு என்பது மறக்க முடியாத கடந்த கால நிகழ்வுகளின் தொகுப்பு என்று அரிஸ்டாட்டில் வரலாற்றை குறிப்பிடுகிறார். ரூசோ அவர்கள் குறிப்பிடுகிறார், பல பொய்மைகளுக்கு இடையில் உண்மையை மட்டும் தெரிவு செய்யும் கலையே வரலாறு என்று குறிப்பிடுகிறார்கள்.
இவர் இந்த அறிஞர்களுக்கெல்லாம் இந்த அறிஞர்கள்லாம் குறிப்பிடுவது போல நம்முடைய வரலாற்று துறை செயல்படுவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. மானுட வரலாற்றை பொது உடைமை சிந்தனையால் புரட்டி பார்த்த வரலாற்று பேராசான் ராகுல் சாங்கிருத்தியன் சொல்லுகிறார், மானுட வரலாற்றை பொது உடைமை சிந்தனையால் புரட்டி பார்த்த வரலாற்று பேராசான் ராகுல் சாங்கிருத்தியன் சொல்லுகிறான், 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் குரங்காய் இருந்தான் என்று, 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் குரங்காய் இருந்தான் என்று, 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான் மனிதன் கல்லை ஆயுதமாக ஏந்தினான் என்று சொல்லுகிறார், 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர்தான் மனிதன் மனிதனை கண்டறிந்தான் என்று சொல்லுகிறார், 5000 ஆண்டுகளுக்கு முன்புதான் விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டது என்று ராகுல் சாங்கிருத்தியன் மானிடவியலின் பரிணாமத்தை குறிப்பிடுகிறார். பறவைகளும் விலங்குகளுமே மனிதனுக்கு பண்பாட்டை கற்றுக் கொடுத்தது என்கிறார் டெமோக்ரட்டஸ். சிலந்தியிடமிருந்து நெசவையும், தூக்குணாங்குருவிடமிருந்து கட்டிடக்கலையையும், குயிலிடமிருந்து இசையையும், மயிலிடமிருந்து ஆடலையும் கற்றுக்கொண்டோம். இயற்கைதான் வரலாற்றின் அடிப்படை ஆதாரம் என்று அறிஞர் பெருமக்கள் வரலாற்றுக்கு விளக்கம் அளித்துள்ளார்கள். அந்த வகையில் நான் அறிந்த வகையில் செங்கத்தை பற்றி, செங்கம் அந்த வட்டாரத்தில் பிறந்தவன் என்ற ஒரு தகுதியோடு செங்கத்தை பற்றி நான் அறிந்த சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். பொதுவாக இந்த தொல்லியல் துறையில் எனக்கு அவ்வளவாக பரிச்சயம் இல்லை என்றாலும் கூட, இந்த தொல்லியல் துறையை பரிச்சயமாவதற்கு எனக்கு வழிகாட்டியாக இருந்தவர் என்னுடைய ஆசான் நெடுஞ்செயன் ஐயா அவர்கள். அவர்கள் முதல்வராக சென்று விட்ட பிறகு முதுகலை மாணவர்களுக்கு தொல்லியல் என்கிற ஒரு பாடம் இருந்தது. அந்த பாடத்தை யார் நடத்துவது என்கிற ஒரு விவாதம் வந்த போது என் ஆசான் நடத்திய அந்த பாடத்தை நான் நடத்த முயற்சிக்கிறேன் என்று சொல்லி அந்த தொல்லியல் பாடத்தை நான் தொட்டேன். தொல்லியல் பாடம் தொட்ட பிறகு என்னை அதை விடாமல் இறுகி பற்றி கொண்டது. நானும் அவற்றை பற்றி கொண்டேன். ஆனால் அந்த பாடமானது தற்போது விலகி சென்று விட்டது. அந்த பாடம் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது என்பது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அந்த வகையில் மாணவர்களுக்கு தொல்லியல் பாடம் நடத்துவதற்கினால் ஏற்பட்ட ஒரு சிறு பேராசை ஆவல், இதன் காரணமாகத்தான் நான் தொல்லியலின் மீது எனக்கு ஒரு பரிச்சயம் ஏற்பட்டது என்று கூட சொல்லலாம். அந்த வகையில் செங்கத்தை பற்றி நான் அறிந்த சில தரவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். செங்கம் என்ற பெயர் காரணம் எப்படி வந்தது என்று நாம் ஆராயப் போவோமானால், தஞ்சையை சோழ மன்னர்கள் ஆண்டது போல, மதுரையை பாண்டிய மன்னர்கள் ஆண்டது போல, செங்கத்தை ஆண்ட மன்னனின் பெயரால் அதற்கு செங்கம் என்று பெயர் வந்திருக்கிறது. செங்கத்தை ஆண்ட மன்னன் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நன்னன் செய் நன்னன் என்கிற ஒரு மன்னன் செங்கத்தை ஆண்டான் என்பது ஒரு வரலாற்று செய்தி. இது செங்கன்மா நகரம் என்று இது அழைக்கப்படுகிறது. செங்கன்மா நகரம் என்ற சொல் செங்கம்மா என்று மருவி, செங்கன்மா என்பது செங்கம்மா என்று மருவி, செங்கம்மா என்பது செங்கமாக மாறியிருக்கிறது என்பது ஒரு வரலாற்று அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. செங்கம் என்பது 1917 ஒரு சிற்றூராட்சியாக இருந்திருக்கிறது. 1917 கிராம பஞ்சாயத்தாக உருவாகி 1962 முதல் 1962 ஆண்டு முதல் இது ஒரு சட்டமன்றமாக உருவாக்கம் பெற்றிருக்கிறது. இந்த சட்டமன்றத்தில் தற்பொழுது 18 பேரூராட்சிகள் கொண்ட ஒரு பரந்துபட்ட ஒரு பகுதியாக இன்றைக்கு செங்கம் இருக்கிறது என்று சொல்லலாம். தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று அறிஞர் பெருமக்கள் கூறுவார்கள். சோழ நாடு சோறுடைத்து, சேர நாடு வேழமுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று கூறுவார்கள். இந்த தொண்டை மண்டலம், தொண்டை நாடு என்பது 24 கோட்டங்களாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அதில் ஒரு கோட்டம் பல்குன்ற கோட்டம் என்று அறிஞர் பெருமக்கள் கூறுவார்கள். இன்னொன்று, இதற்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, பல்குன்று கோட்டம் என்றும் அழைப்பார்கள். குன்று சூழ் இருக்கை நாடு என்ற செய்தியும் இலக்கிய பதிவாக இருக்கிறது. ஏழிர் குன்றம் என்ற பெயரும் இதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி சங்கத்திற்கு இப்படி பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது. பல்குன்ற கோட்டம் என்று அழைப்பதற்கு காரணம் பல குன்றுகளை தன்னாகத்தே கொண்டுள்ள ஒரு பகுதி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏழிர் மலை என்று சொல்லுகின்ற போது ஏழு மலைகளை அடுக்காக கொண்ட ஒரு மலை என்று கூட இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதை ஆண்ட மன்னன் நன்னன் சேய் நன்னன் என்று நாம் சொல்லலாம்.
சே என்று சொன்னால் அதனுடைய தோன்றல் என்று பொருள், அதனுடைய வாரிசு என்று பொருள். நன்னனுடைய வம்சத்தில் தோன்றிய ஒரு நன்னன் இந்த செங்கத்தை ஆண்டிருக்கிறான் என்பது ஒரு இலக்கிய பதிவாக இருக்கிறது. இந்த செய்தியை 10ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டுகள் நமக்கு இதற்கு ஒரு ஆதாரமாக விளங்குகின்றன. பல்குன்ற கோட்டம் என்ற சொல் மலைபடுகடாம் என்ற நம்முடைய இலக்கிய பதிவில் இடம்பெறவில்லை என்று சொன்னாலும் கூட அந்த மலைபடுகடாமானது குன்று சூழ் இருக்கை நாடு கிழவோனே என்ற ஒரு செய்தியை குறிப்பிடுகிறது. குன்று சூழ் இருக்கை நாடு என்பது பல்குன்ற கோட்டம் என்று அது மருவி இருக்கிறது. நன்னன் சே நன்னன் என்ற அந்த சொல்லாட்சியானது தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கிறது. அது நன்னன் மரபில் வந்தவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு சிறிய சான்று இன்றைக்கும் அந்த நவீரமலை என்று அழைக்கப்படுகின்ற ஜவாது மலைவாழ் மக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுகின்ற பொழுது தங்களுடைய முப்பாட்டன் பெயர்களையும் தன்னுடைய பாட்டனார் பெயர்களையும் தன்னுடைய பெயர்களையும் பிள்ளைகளுக்கு பெயராக வைப்பது ஒரு மரபாக இருந்து கொண்டிருக்கிறது. சான்றாக எடுத்துக்கொண்டு சொன்னால் துக்கன் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளுக்கு துக்கன் என்று பெயர் வைப்பார்கள். அதே போன்று காளி என்று சொன்னால் காளி என்று வைப்பார்கள். வேடியப்பன் என்று இருந்தால் வேடியப்பன் என்று வைக்கிறார்கள். இப்படி தொன்று தொட்டு மரபாக தந்தையினுடைய பெயர் முப்பாட்டினுடைய பெயர் பிள்ளைகளுக்கு சூட்டுவது ஒரு மரபாகவே இருந்து கொண்டு வருகிறது என்பதை நாம் அறிய முடிகிறோம். நன்னன் செய் நன்னனுடைய வரலாற்றை அறிவதற்கு மலைப்பட்டுகடாம் என்கிற ஒரு நூல் சான்றாக விளங்குகிறது. நாம் எல்லாம் அறிந்த ஒன்று சங்க இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற எட்டுத்தொகை பத்துப்பாட்டில் பத்துப்பாட்டு நூல்களில் 10 நூல்கள் இருக்கின்றன. அந்த 10 நூல்களில் ஆற்றுப்படை நூல்கள் 5. அந்த ஆற்றுப்படை நூல்களில் இறுதி ஆற்றுப்படையாக இருக்கின்ற மலைப்படுகடாம் என்று அழைக்கப்படுகின்ற குத்தராற்றுப்படை மிகவும் பெரிய ஆற்றுப்படை, அதாவது ஆற்றுப்படை நூல்களில் மிகவும் பெரியது என்று நாம் சொல்லலாம். இரணைய முற்றத்து பெருங்குன்று கிழார் என்கிற ஒரு புலவர் நன்னன் சே நன்னன் என்கிற ஒரு மன்னனை வாழ்த்தி பாடியதாக இந்த நூல் அமைந்துள்ளது. இந்த நூல் இந்த செங்கத்தினுடைய வரலாற்றை மிக விரிவாக மிக பரவலாக அந்த செங்க மலையை பற்றியும் சேயாற்றினை பற்றியும் நிறைய செய்திகளை விரிவாக பேசுகிறது என்று நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. இலக்கியத்தை வாசித்தவர்கள் இலக்கிய பேராசான்கள் இதை அறிந்திருப்பார்கள் என்று நான் எண்ணுகின்றேன். அந்த வகையில் மலைபடுகடாமில் 2 செய்திகள் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். ஒன்று சேயாறு, இன்னொன்று நவீரமலை என்று அழைக்கப்படுகின்ற ஜவாது மலை என்று நாம் இதை அறியலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஜவாது மலை இன்றைக்கு 3 மாவட்டங்கள் இணைகின்ற பகுதியில் இருக்கிறது. திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் என்கிற 3 மாவட்டங்களுடைய ஒரு இணைப்பாக அந்த ஜவாது மலை இருக்கிறது. வேலூர், போலூர், சங்கம், திருப்புதூர் என்ற திருப்பத்தூர் என்கிற ஆகிய 4 வட்டங்களிலும் ஏறக்குறைய 427 மலை கிராமங்கள் இந்த ஜவாது மலைப்பகுதியில் இருக்கிறது. இந்த மலைப்பகுதிகளை நிர்வகிக்க தொண்டு தொட்டு பழங்காலந்தொட்டு ஒரு 4 படிநிலை அமைப்பு முறை, 4 நிர்வாக அமைப்பு முறை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று தலைமை நாட்டாமை, இன்னொருவர் ஊர் நாட்டாமை, இன்னொருவர் ஊர் கவுண்டர், இன்னொருவர் ஊர் மூப்பன் என்கிற படிநிலையில் அந்த மலை கிராமங்கள் நிர்வகிக்கப்பட்டு வருவதாக நம்முடைய கல்வெட்டு செய்திகள் இன்றைக்கும் நிதர்சனமான செய்திகளும் மூலமா நாம் அறிய முடிகிறது. தற்போது கூட ஜவாது மலையினுடைய தலைமை நாட்டாமையாக 9 வயது சிறுவன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறான் என்கிற ஒரு அண்மை செய்தியை நாம் அறிந்திருப்போம். அந்த வகையில் இப்படி ஒரு நிர்வாக முறை ஜவாது மலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இது நன்னன் காலத்திலும் இந்த மலையானது இருந்திருக்கிறது என்பதற்கு நமக்கு மலைபடுகடாம் நிறைய சான்று ஆதாரங்களை தந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது மலைபடுகடாமில் வருகின்ற பரிசு பெற்ற கூத்தர்கள் நன்னன் சே நன்னனிடம் ஆடி பரிசு பெற்று வந்த கூத்தர்கள் பரிசு பெறாத ஒரு கூத்தனை ஆற்றுப்படுத்துகின்ற போது பல்வேறு செய்திகளை சொல்லி அவனை ஆற்றிப்படுத்தி வழி அனுப்பி வைக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற போது 1வது செய்தியாக அந்த பரிசு பெறப்போகும் கூத்தனை பரிசு பெற்ற கூத்தன் ஆற்றுப்படுத்துகின்ற போது சொல்லுகிறான், இந்த நவீரமலையை நீங்கள் அடைவதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது, அந்த வழிகளை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சொல்லி 1வதாக தரை வழி பற்றியே சொல்லுகிறான். அந்த மலையினுடைய அடிவாரத்தில் சவாது மலைக்கு அடிவாரத்தில் எல், திணை, அவரை, வரகு இவைகளெல்லாம் பயிரிடப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறான். மலையின் மேலே வெண் சிறு கடுகு, கவளைக்கிழங்கு, நாவல் பழம், கூவைக்கிழங்கு, பலா, வெண்ணெல், ஐவன நெல் ஆகியவை மலை மீது பயிரிடப்படும் என்று சொல்லுகிறார்கள். அதே போல் சொல்லுகிறார்கள் அந்த மலை கிராமத்திற்குள்
அந்த சீரூர் பக்கம் நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் அங்கே அந்த மக்கள் உங்களுக்கு விருந்தாக தினைசோறும் கறிவறுவலும் விருந்தாக கொடுப்பார்கள் என்ற ஒரு செய்தியையும் சொல்லி அனுப்புகிறார்கள். மலை மீது உள்ள ஊர்களுக்கு சென்றால் என்ன நிகழும் என்று சொன்னால், மலை மீது உள்ள ஊர்களுக்கு சென்றால் உங்களுக்கு உடும்பு கறியும் மான் கறியும் பன்றிக்கறியையும் உங்களுக்கு விருந்தாக கொடுப்பார்கள். அதோடு கூட முற்றிய தேனால் செய்த தேரலையும் கொடுப்பார்கள். நெல்லால் சமைத்த கல்லையும் பருகலாம். இவைகளெல்லாம் அந்த மலைவாழ் மக்கள், மலையிலே இருக்கின்ற சீரூர் மக்கள் புதியதாக வருகின்ற அந்த விருந்தினர்களுக்கு விருந்து படைப்பார்கள் என்று சொல்லி வழி அனுப்பி வைக்கிறார்கள். வழி அனுப்பி வைக்கின்ற போது சில எச்சரிக்கை செய்திகளையும் அந்த பரிசில் பெற்ற கூத்தன் பரிசில் பெற போகும் கூத்தனுக்கு சொல்லி ஆற்றுப்படுத்துகிறான். போகின்ற வழி எப்படிப்பட்டது, அந்த மலைப்பாங்காட பாதை எப்படிப்பட்டது என்ற செய்தியையும் சொல்லி அவனை ஆற்றுப்படுத்துகிறான். என்ன செய்தியை சொல்கிறான் என்று சொன்னால், நீங்கள் அந்த நன்னன்சை நன்னனுடைய அந்த நவீரமலைக்கு செல்லுகின்ற பொழுது அந்த மலையினுடைய பகுதியிலே காட்டுப்பன்றியை விரட்டுவதற்கு, திணைப்புணங்களை அழிக்க வருகின்ற காட்டுப்பன்றியை விரட்டுவதற்கு அந்த காணவர்கள் கவன்கல்லை வைத்திருப்பார்கள். அந்த கவன்கல்லால் எரிவார்கள். அந்த கவன்கல் உங்கள் மீது படாதவாறு நீங்கள் மரத்தினுடைய பாகத்தில் மரத்தினுடைய இடையில் நீங்கள் பதுங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை செய்தியை விடுகிறார்கள். அதே போன்று இன்னொரு செய்தியும் சொல்லுகிறார்கள். வழியில் காட்டார்கள் எதிர்படும், நிறைய காட்டார்கள் வரும். அந்த காட்டார்களில் நீர் அறாத மடுக்கள் இருக்கும். நிறைய காட்டாறு ஓடி வரும், அதிலே மடுக்கள் இருக்கும். அந்த மடுக்களை நீங்கள் கவனமாக கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். வழியில் சில இடங்களில் நீர் தேங்கி இருக்கும். அந்த நீர் தேங்கி இருக்கின்ற இடத்தில் நீங்கள் அசாதாரணமாக நடந்து சென்று விடக் கூடாது. அந்த நீர் தேங்கி இருக்கின்ற இடத்திற்கு அருகில் நிறைய கொடிகள் தொங்கி கொண்டிருக்கும். அந்த கொடிகளை பற்றி கொண்டு நீங்கள் அந்த நீர் தேங்கி இருக்கின்ற இடத்தை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு பேராபத்தை விளைவிக்கும் என்று அவருக்கு எச்சரிக்கைப்படுத்துகிறார்கள். அதே போன்று நீங்கள் பயணம் செய்கின்ற போது காலையில் பயணம் செய்து விடுங்கள் என்கிற ஒரு செய்தியையும் குறிப்பிடுகிறார்கள். சில இடங்களில் இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள். சில இடங்களில் மரங்களை போன்ற மலைப்பாம்புகள், மரங்களை போன்ற மலைப்பாம்புகள் ஆங்காங்கே கிடக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். அது இருக்கின்ற இடத்திற்கு விட்டு விலகிச் செல்லுங்கள். அது உங்களை ஒன்றும் செய்யாது என்றும் சொல்கிறார்கள். அதே போன்று குறவர்களே பயப்படும் அளவிற்கு பெரிய பெரிய மலைகள் எதிர்ப்படும், ஒரு குன்றம் எதிர்ப்படும். அந்த குன்றிலிருந்து பேரருவி கொட்டி கொண்டிருக்கும். அந்த அருவியிலிருந்து பல்வேறு வகையான ஓசைகள் உங்கள் காதிற்கு வந்து விழும் என்று குறிப்பிடுகிறார்கள். மலைபடுகடாமில் 19 வகையான ஓசைகளுடைய அந்த பதிவு இடம்பெற்றுள்ளதை இந்த செய்தியின் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அதுபோன்று உங்களில் யாராவது வழி தவறி சென்று விட்டால் அதற்கு அடையாளமாக ஊகம்புல்லை நீங்கள் இணைத்து விட்டு, அதாவது முடித்து விட்டு வைத்து விட்டு சென்று விடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஊகம்புல் என்று சொன்னால் மஞ்சம்புல். அந்த மஞ்சம்புல்லை வந்து நீங்கள் கட்டி வைத்துக் கொண்டே நீங்கள் செல்லுகின்ற பாதையில் சென்றால் வழி தெரியாதவர்கள் சென்று விட்டால் பின்னாடி வருபவர்கள் அவர்களை அறிந்து கொள்ளலாம் என்பது மலைவாழ் மக்களிடையே இருக்கிற ஒரு குறிப்பாக நாம் இதிலே பார்க்கிறோம். இப்படி நவீரமலை பற்றிய ஏராளமான செய்தி நம்முடைய மலைபடுகடாமில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னொன்று சேயார். சேயார் என்பதுதான் தற்போது செய்யாறு என்று வழங்கப்படுகிறது. இந்த மலையானது பருவதமலையை ஒட்டி, பருவதமலை என்று சொன்னால் மலைகளுக்கெல்லாம் மலை என்று சொல்லலாம். இங்கே இருக்கின்ற அந்த கடவுளுக்கு பெயர் காரியுண்டி கடவுள் என்பது நம்முடைய தொல்லியல் ஆய்வாளர்கள் அதை குறிப்பிடுகிறார்கள். அந்த பருவதமலை நன்னனுடைய நாட்டை வளப்படுத்திய ஒரு ஆறு என்று அந்த சேயாற்றை குறிப்பிடுகிறார்கள். இந்த சேயாறானது திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் இந்த வழியாக சென்று அது கடலில் கலக்கிறதாக நம்முடைய அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள். பொதுவாக இந்த சேயாற்றில் சேயாற்றினுடைய சிறப்பை பற்றியும் அதனுடைய புனித தன்மையை பற்றியும் நிறைய வரலாற்று தரவுகள் நமக்கு இடம்பெற்றிருக்கிறது. அந்த சேயாறு எப்படி, அது என்னென்ன கரைகள் இருக்கிறது என்கிற செய்தியும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மலைபடுகடாம் என்னும் நூலில் நன்னன் செய் நன்னிடம் பரிசு பெற்ற கூத்தன் ஒருவன் பரிசு பெற போகும் மற்றொரு கூத்தனுக்கு வழிகாட்டும் போது எப்போதும் தண்ணீர் ஓய்வின்றி ஓடிக்கொண்டிருக்கும் சேயாற்றின் கரை வழியாக செல்க என்றான். வலைகள திகிரியில் குமிழி சுழலும், துணை செலல் தலைவாய் ஓகிரந்து ஒழிக்கும், காணுனர் வயாம் காட்சியின் சேயாற்றின் யானர் ஒரு கரை கண்டநீர் கழிமின் என்கிற ஒரு பாடல் இந்த சேயாற்றினுடைய சிறப்பை பதிவு செய்கிறது. அதே போன்று
அந்த நவீன மலையில் இருக்கின்ற மக்கள் கூட ஒருவரை ஒருவர் வாழ்த்தி மகிழ்ச்சி தெரிவிக்கின்ற பொழுது அந்த சேயாற்றின் மணலை போன்று நீண்ட நாள் வாழ்க என்று வாழ்த்துவது ஒரு மரபாக இன்றைக்கும் கடைபிடித்து கொண்டு வருவதாக தொல்லியல் ஆய்வறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். சேயாற்று வடிவாய் எக்கர், சேயாற்று வடிவாய் எக்கர் மணலினும் பலவே என்கிற ஒரு குறிப்பு இருக்கிறது. ஔவையார் கூட அதியமானை வாழ்த்துகின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு சொல்லை கொண்டுதான் வாழ்த்தி பாடுகிறார். நீ எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆற்றினுடைய மணலினுடைய எண்ணிக்கையை விட நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்கிற ஒரு குறிப்பை சொல்லி வாழ்த்துவார்கள். அதுபோன்று நவீரமலையில் இருக்கின்ற மக்கள் கூட அந்த சேயாற்றின் மணலை சொல்லி வாழ்த்துவது ஒரு மரபாக இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். சேயாற்றினுடைய புனித தன்மையை அருணாச்சல புராணம் என்கிற ஒரு நூல் அதனுடைய 66வது பாடலில் அந்த சேயாற்றினுடைய புனித தன்மையை அதனுடைய பெருமையை புலப்படுத்துவதாக குறிப்புகள் இருக்கின்றன. திருவண்ணாமலையுடைய பெருமையை மார்க்கண்டேய முனிவருக்கு சொல்ல வந்த நந்திதேவர் என்கிற அந்த முனிவர் திருவண்ணாமலைக்கு வலப்பக்கம் பெண்ணையார் இருக்கிறது என்றும் இடப்பக்கம் சேயார் இருக்கிறது என்றும் அதனுக்கு அருகில் கமண்டல நதி ஓடுகிறது என்று அவர் அந்த அந்த முனிவருக்கு மார்க்கண்டேய முனிவருக்கு அறிமுகப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், இவை மூன்றிலும் மூழ்கினால் 1000 நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்கிறார். அப்பதி தமிழ்நாட்டு உள்ளது இடப்பெண்ணை செய்யாறு பிங்களையாம் செப்பிய கமலை நதி சுழிமுனையாம் செய்ததொன்று 1000 பலமாம். இந்த சேயாற்றில் மூழ்கினால் 1000 பலன்கள் கிடைக்கும் என்பது இந்த செய்தியின் மூலமாக இந்த பாடலின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. பொதுவாக நம்முடைய பார்வதி தேவி அவர்கள் சிவபெருமானுடைய இடபாகத்திலே இடம்பெறுவதற்கு அதற்கு முருக பெருமானிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றார்கள். அந்த சேயாற்றில் இருக்கின்ற புனித நீர் இடதுபாகத்திலே ஓடுகின்ற அந்த சேயாற்று அதாவது பருவத மலையின் இடதுபுறத்திலே ஓடுகின்ற சேயாற்றினுடைய நீரை கொண்டு வந்து எனக்கு தர வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அப்போது முருகப்பெருமான் 9 வரை அழைத்து அவர்களுடைய தவத்திலிருந்து அந்த சேயாற்று நீரை கொண்டு வந்து அன்னை பார்வதி தேவிக்கு தந்ததாக சேயாற்றினுடைய வரலாறு இப்படி நீளுகிறது. இப்படி சேயாறும் நவீரமலையும் நன்னன் சேய் நன்னனுடைய வளமைக்கும் வளர்ச்சிக்கும் ஆட்சிக்கும் ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக விளங்கியது என்று நம்மால் சொல்ல முடியும். அதற்கு சான்றாதாரமாக மலைபடுகடாம் என்கிற அந்த நூல் விளங்குகிறது என்று சொல்ல முடியும். அந்த வகையில் பார்க்கிற போது இன்னும் செங்கத்தை பற்றிய வரலாறுகளை நாம் இன்னும் சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் செங்கத்தினுடைய இன்னொரு ஆதாரமாக விளங்குவது ஆண்டிப்பட்டி என்கிற ஒரு ஊர். எல்லோரும் நமக்கு நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று, ஆண்டிப்பட்டி என்கிற ஊரிலே ஒரு அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்டது. பொதுவாக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தொல்லியல் துறையில் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் அகழ்வாராய்ச்சி நடத்துவது ஒரு முறையாக இருந்திருக்கிறது. தொல்லியல் துறையின் சார்பில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் குறிப்பாக செங்கம் பகுதியில் ஆண்டிப்பட்டி என்கிற ஊரில் ஒரு அகழ்வாராய்ச்சி நிகழ்த்தப்பட்டது. அது 1968 நிகழ்த்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் ஏறக்குறைய 143 ஈய காசுகள் அந்த அகழ்வாராய்ச்சியின் மூலமாக ஆண்டிப்பட்டியிலே கண்டெடுத்திருக்கிறார்கள். அந்த ஈய காசுகளானது கிபி 3 நூற்றாண்டை சார்ந்தது என்பது தொல்லியல் அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதில் இந்த ஈய காசுகளை ஆராய்ந்த தொல்லியல் அறிஞர்கள் கே ஜி கிருஷ்ணன் அவர்களும் முனைவர் நாகசாமி அவர்களும் கே வி ராமன் நடன காசிநாதன் ஐராவத மகாதேவன் போன்ற தொல்லியல் அறிஞர்கள் அந்த 143 ஈய காசுகளை ஆராய்ந்து அதனுடைய காலம் என்ன அதில் இடம்பெற்றிருக்கிற செய்தி என்ன என்பதை ஆராய்ந்திருக்கிறார்கள். அதில் ஆராய்வதில் ஐராவத மகாதேவன் அவர்கள் இதில் நேர்த்தியான ஒரு சில சொல்லாடல்களை பயன்படுத்தியிருக்கிறார். அதினன் எதிரான் சேந்தன் என்கிற ஒரு செய்தியை அந்த காசில் இடம்பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். பொதுவாக சோழ மன்னர்கள் இங்கு ஆட்சி புரிந்தார்கள் என்பதும் சேந்தன் என்பவன் இந்த பகுதியை ஆண்டான் என்பதும் இதிலே ஒரு செய்தியை அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டிப்பட்டியை பிற்காலத்தில் நம்முடைய சமகாலத்தில் ஒரு 10 முன்பு நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை சேகர் ஐயா அவர்கள், பூங்குன்றன் ஐயா அவர்கள், பேராசிரியர் நெடுஞ்செயன் ஐயா அவர்கள் இப்படி பலரும் சென்று இந்த ஆண்டிப்பட்டியினுடைய அகழ்வாராய்ச்சியை மீண்டும் அதை பரிசோதித்தார்கள் என்று சொல்ல முடியும். இப்படி ஒரு பதிவு வரலாற்று தடயம் ஆண்டிப்பட்டியிலே இருக்கிறது. அதே போன்று செங்கம் பார்த்தசாரதி பெருமாள் கோயில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற ஒரு கோயிலாக இருக்கிறது. அந்த கோயிலுடைய பிரகாரத்தில் சுற்றுச்சுவரில் நிறைய ஓவியங்கள் சித்திரங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. என்ன செய்தி இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், ராமனுடைய வில்லாற்றலை அறிந்து கொள்வதற்காக அனுமன்
சுக்கிரவனுக்கு சில செய்தியை சொல்கிறார். ஏழு மாமரங்களை ஒன்றாக இணைத்து அந்த ஏழு மாமரங்களை ராமனுடைய அம்பு துளைக்க முடியுமா என்று அதில் ஒரு கேள்வி வினா வைக்கின்ற பொழுது அது சுக்கிரவன் ராமனிடம் வேண்ட, ராமனானவன் தன்னுடைய ஒரு அம்பினால் ஏழு மாமரங்களை தொலைத்ததாக ஒரு வரலாற்று காட்சி அந்த செங்கம் பார்த்தசாரதி கோயிலுடைய சுற்றுச்சுவரில் அது சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்ல முடியும். அதே போன்று செங்கம் பகுதியில் வரலாற்று செய்திகளை நிறையவே தன்னகத்தே கொண்டிருக்கின்ற ஊர்களில் ஒன்று வளையாம்பட்டு. இந்த வளையாம்பட்டு என்பது அது வரலாற்றிலே எப்படி இலக்கியத்திலே எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, வளையம் மதியம் அழகியான் பட்டு, வளையம் மதியம் அழகியான் பட்டு என்பது வளையாம்பட்டு என்று நாம் சுருக்கிவிட்டோம். வளைந்த பிரைசந்திரனை சூடிய அழகிய சிவபெருமான் உறையும் ஊர், வளைந்த பிரைச்சந்திரனை சூடிய அழகிய சிவபெருமான் உறையும் ஊர் என்ற அந்த ஊரை வளையான் வளையம் மதியம் அழகியன் பட்டு என்பதை வளையான் வளையாம்பட்டு என்று நாம் அதை சுருக்கிவிட்டோம். இது போன்று செங்கத்தினுடைய பல ஊர்களை நாம் சுருக்கி இருக்கிறோம் அல்லது அது மருவி வந்திருக்கிறது என்று கூட நாம் சொல்லலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது சங்கருப்போர் வாழும் ஊர் சங்கத்துல சில ஊர்களுடைய பேர் எப்படி மாறி இருக்குது என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். சங்க அறுப்போர் வாழும் ஊர் வந்து குயிலுவம். இந்த குயிலுவம் என்பது தற்போது குயிலம் என்று மாறி இருக்கிறது. அதே போன்று நாணயங்களை பரிசோதிப்போர் வாழ்கின்ற ஊர் வணக்கல்பாடி. இந்த வணக்கல்பாடி என்பது வணக்கம்பாடி என்று நாம் மருவி அழைத்து வருகின்றோம். இரவு நேரங்களில் ஆணீர்களை காப்பவர்கள் இருக்கின்ற ஊர் ராமந்தை என்று அதுக்கு பொருள். மாடு மந்தையாக இருக்கும், அது இரவிலே பாதுகாக்கின்றவர்கள் ராமந்தை என்று சொல்வார்கள். அந்த ராமந்தைக்காரர்கள் வாழ்ந்த ஊரை ராமந்தை வாடி என்று மருவி இருக்கிறது. அதே போன்று கைகோளர்கள் வாழ்ந்த ஊர், கைகோள் படையினர் வாழ்ந்த ஊர் கோளர்பாடி. இந்த கோளர்பாடி என்பது தற்போது கோலாபாடி என்று அழைத்து வருகின்றோம். அதே போன்று சிற்றேரியை குறிக்கும் சொல், ஒரு சின்ன ஏரி இருக்குன்னா அந்த ஏரியை குறிக்கும் சொல் வந்து ஏந்தல். சின்ன சின்ன ஏரிகள் நிறைந்த ஊருக்கு ஏந்தல் என்று பொருள். நாம் அதை எப்படி வைத்துட்டோம், பரமனேந்தல் என்பதை பரமனந்தல் என்று அதை மாற்றிருக்கின்றோம். அதே போன்று தொக்கைபாடி என்பதை தோக்கவாடி என்றும், அரட்டன்பாடி என்பதை அரட்டவாடி என்றும், தூக்குப்பேட்டை என்பதை துக்காப்பேட்டை என்றும், முல்லைக்காடு என்பதை மூலக்காடு என்றும், சேயாரை செய்யார் என்றும், இப்படி பல்வேறு ஊர்கள் மருவி வழங்கி கொண்டிருக்கிறது. அப்படி மருவி வழங்கிய ஒரு ஊர் தான் வளையாம்பட்டு என்பது. அந்த வளையாம்பட்டில் ஒரு வரலாற்று செய்தி இடம்பெற்றிருக்கிறது. வளையாம்பட்டில் என்ன வரலாற்று செய்தி இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், கிபி 12 ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே வளையாம்பட்டில் ஒரு நீர்த்தேக்கம் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு ஏரி கட்டப்பட்டு அந்த ஏரியுடைய ஒரு மதகு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அந்த மதகில் வந்து ஒரு குத்துக்கல், ஒரு நடுக்கல் இருக்கிறது. அந்த குத்துக்கல்லே ஒரு செய்தி அதில் இருக்கிறது. அந்த செய்திதான் வளையம் மதியம் அழகியான் பட்டு என்று அந்த குத்துக்கல்லிலே அந்த ஊரினுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பது வரலாற்று ஆய்வறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த மதகில் இன்னொரு செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பகுதியை ஆண்டவன் கோனேறி கொண்டான் என்ற செய்தியை சொல்லுகிறது. அதனால் அந்த மதகுக்கு பெயர் இப்போதும் கூட கோனேறி மதகு என்று சொல்லுவது ஒரு வழக்கமாக இன்றும் நடைமுறையில் இருந்து கொண்டு வருகிறது. அதே போன்று அந்த ஏரிக்கினுடைய மதகுக்கு பின்புறம் ஒரு கோடி இருக்கும். அந்த கோடி தடுக்கின்ற ஒரு தடுப்பு சுவருக்கு பெயர் அது கோனாய் குட்டை என்று சொல்வார்கள். அந்த காலத்தில் கோனாய்கள் நிறைய வந்து அந்த ஏரியிலே வந்து நீர் அருந்து வருமா, அந்த அந்த கோனாய்கள் வந்து அருந்திய இடத்தை அது கோனாய் குட்டை என்று அதுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த ஊர் கோணாங்குட்டை என்று சொல்லப்பட்டு வருகிறது. அதே போன்று இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு, இறந்தவர்களை புதைப்பதற்கு பலவைக்கல் பலகைக்கல் செய்து அதை மூடி இருக்கிறார்கள். இப்ப நம்ம எப்படி தாழில் வைத்து புதைப்போமோ அது போல கல் வைத்து புதைக்கின்ற வழக்கம் இருந்திருக்கிறது. அந்த ஊருக்கு பெயர் பலகைக்கல் என்பது இப்போது பலவக்கல் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. இப்படி நிறைய ஊர்களுடைய பெயர்களும் மருவி இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். அதே போன்று சங்கத்தினுடைய இன்னொரு பகுதியாக விளங்குகின்ற அம்மாபாளையம்,
அம்மா மண்டபம் என்பது இன்றைக்கு அம்மா பாளையமாக மாறியிருக்கிறது. சங்கத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த அம்மா பாளையம். இதற்கு ஒரு வரலாற்று சிறப்பு என்ன இருக்கிறது என்று சொன்னால், சங்கத்திலே இருக்கின்ற, சங்கத்திலே வீற்றிருக்கின்ற, சங்கத்திலே உரைகின்ற பார்த்தசாரதி பெருமாள் அவர்கள் 10 நாள் திருவிழா நடந்த பிறகு, கருட சேவை முடிந்த பிறகு 11ஆம் நாள் அந்த திருவிழாவிற்கு அம்மா பாளையத்துக்கு வருவது ஒரு மரபாக இருந்திருக்கிறது. அம்மா பாளையத்தில் வந்து அங்கே அம்மா குளத்தில் வந்து அவர் நீராடி இருக்கிறார். அவர் நீராடிய அந்த காட்சியும், அதே போல அந்த பார்த்தசாரதி பெருமாளுடைய பெருமாளை வணங்குகின்ற அந்த தலைவநாயக்கருடைய அந்த மன்னருடைய மரபு, அவர்கள் அந்த அந்த குளத்தில் மூழ்கின்ற அந்த இறைவனை வணங்குகின்ற அந்த காட்சியும் அந்த அம்மா குளத்தில் பொறிக்கப்பட்டுள்ளதாக சில செய்திகளை சொல்லுகிறார்கள். அதே போன்று அம்மா பாளையத்தில் முக்கியமாக 2 குளங்கள் இருக்கிறது. ஒன்று பெரிய அம்மன் குளம், இன்னொன்று சிறிய அம்மன் குளம் என்கிற 2 குளங்கள் இருக்கிறது. பெரிய அம்மன் குளம் வந்து 4 புறமும் மக்கள் புழங்குவதற்கான வழிபாதைகள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த சிறிய அம்மன் குளம் என்பது குடிநீருக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு குளமாக இருந்திருக்கிறது என்ற ஒரு செய்தி நம்முடைய தொல்லியல் அறிஞர்கள் அதை குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று நாம் எல்லாம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்திருக்கின்ற ஒரு செய்தியாக இருப்பது அம்மணி அம்மன் வரலாறு. நமக்கு எல்லாம் அம்மணி அம்மன் என்று சொன்னால், திருவண்ணாமலை இருக்கிற 9 கோபுரங்களில் 1 கோபுரத்தை கட்டியவர் அம்மணி அம்மன் என்பது நாம் அறிந்த ஒன்று. வடக்கு கோபுரத்தை கட்டியது அம்மணி அம்மன் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. அந்த அம்மணி அம்மன் பிறந்த ஊர் நம்ம சங்கம் பகுதியில் இருக்கின்ற சென்ன சமுத்திரம் என்கிற ஒரு ஊர். அந்த சென்ன சமுத்திரத்தில் பிறந்தவர் தான் அம்மணி அம்மன். அம்மணி அம்மன், அம்மணி அம்மாள் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். இளமையிலேயே திருமணம் செய்யப்பட்டு இல்லற துறவியாக வாழ்ந்தவர். அந்த இல்லற துறவியாக வாழ்ந்த அம்மணி அம்மன் அவருடைய காலத்தில் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருக்கு 9 கோபுரங்கள் எழுப்பப்படுகின்றன. 9 கோபுர பணிகளும் தொடங்கப்படுகின்றன. அதில் வடக்கு கோபுர பணிகளில் சில சிக்கல்களும் சில தடங்கல்களும் சில தொய்வுகளும் ஏற்படுகிறது. அது கட்டி முடிக்காமல் விடப்படுகிறது. அந்த கட்டுமான பணிகளில் ஈடுபட்ட பலர் அம்மணி அம்மனிடம் உதவி வேண்ட அம்மணி அம்மன் அவர்கள் மைசூருக்கு சென்று அங்கே வாழ்ந்த ஜமீன்தார்களிடம், தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜமீன்தார்களிடம் நிதியை பெற்று வந்து அம்மணி அம்மன் அவர்கள் இந்த வடக்கு கோபுரத்தை எழுப்பினார்கள் என்பது ஒரு வரலாற்று பதிவாக இடம்பெற்றிருக்கிறது. அந்த அம்மணி அம்மன் துறவியாக மாறி திருவண்ணாமலையில் வந்து பல்வேறு வகையான இறைப்பணிகளை செய்திருக்கிறார். பல்வேறு வகையான இறைப்பணிகளை செய்த அந்த அம்மணி அம்மன் அவர்கள் திருவண்ணாமலை மலையை சுற்றி வருகின்ற அந்த லிங்கங்களில் 8வது லிங்கமாக இருக்கின்ற அந்த ஈசானிய லிங்கத்துக்கு எதிரிலே அம்மணி அம்மா அவர்கள் சமாதி அடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அம்மணி அம்மன் சமாதி அந்த அந்த ஈசானிய லிங்கத்துக்கு எதிரிலே இருக்கிறது என்பது நம்ம எல்லாம் அறிந்த ஒன்று. அந்த அம்மணி அம்மன் பிறந்த ஊர் சென்ன சமுத்திரம் என்பது நாம் அறிந்த செய்தி. இதில் வரலாற்று செய்தி என்ன இருக்கிறது என்று சொன்னால், அந்த அம்மணி அம்மன் பிறந்த அந்த சென்ன சமுத்திரத்தில் இன்றும் ஒவ்வொரு ஆண்டும் அம்மணி அம்மனுக்கு விழா எடுப்பது ஒரு வழக்கமாக இருந்து கொண்டு வருகிறது. எதை வைத்து அவர்கள் அம்மணி அம்மனை வழிபடுகிறார்கள் என்று சொன்னால், மைசூருக்கு சென்று அம்மணி அம்மன் நிதி திரட்டுகின்ற பொழுது அந்த மைசூர் ராஜாக்கள் அம்மணி அம்மாவிற்கு ஒரு பட்டுப்புடவையையும் ஒரு 7 வண்ணங்களை பிரதிபலிக்கின்ற ஒரு கல்லையும் அடியையும் முடியையும் பார்க்க முடியாத அளவிற்கின்ற ஒரு திருநீர் பெட்டியையும் இவைகளெல்லாம் அம்மணி அம்மனுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த பரிசு பொருளை இன்றைக்கும் அந்த சென்ன சமுத்திரம் மக்கள் பாதுகாத்து வைத்து அந்த அம்மணி அம்மனுக்கு ஒரு புற்றுக்கோயிலை எழுப்பி, 5 அடி உயரமுள்ள ஒரு புற்றுக்கோயிலை எழுப்பி அந்த அம்மணி அம்மனை ஒவ்வொரு ஆண்டும் சென்ன சமுத்திரம் மக்கள் வழிபட்டு கொண்டு வருகிறார்கள் என்பது ஒரு வரலாற்று செய்தியாக நாம் அறிய முடிகிறது. அதே போன்று இன்னொரு வரலாற்று பதிவு, வாலியர் மேடு என்கிற ஒரு ஊர். சங்கத்துக்கு அருகிலே தானகவுண்டன் புதூர் என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊருக்கு அருகிலே வந்து வாலியர் மேடு என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த வாலியர் மேடு என்கிற பகுதியிலே ஆதிகாலத்து கொள்ள மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அவர்களுடைய கற்திட்டைகள் நிறைய கிடைக்கின்றன என்று தொல்லியல் ஆய்வறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று ஜவ்வாது மலைக்கு அருகில் உள்ள பற்றைக்காடு என்கிற ஒரு ஊர். இந்த பற்றைக்காடு என்று சொன்னால் அங்கே சித்தர்கள் அதாவது குள்ளர்கள் வாழ்ந்த கல்வீடுகள் நிறைய, 100கணக்கான அந்த கல்வீடுகள் இன்றைக்கும் இருக்கிறது. பெரிய பெரிய பலகைக்கல்லாலான அந்த கல்லை எடுத்து வைத்து வீடு சமைப்பது அவர்களுடைய அந்த வீட்டு அமைப்பு முறையாக இருந்திருக்கிறது. அந்த 100கணக்கான வீடுகள்
ஒரே இடத்தில் காணப்படுவது. பற்றைக்காடு என்கிற ஒரு இடத்தில், பற்றைக்காடு என்கிற ஒரு இடம் வாலியர் கூடம் என்று சொல்வார்கள். அந்த வாலியர் கூடத்தில் இன்றைக்கும் அந்த அந்த கல்வீடுகள் இருப்பதை நாம் அறிய முடிகிறது. இப்படி நிறைய செய்திகள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னொரு முக்கிய வரலாற்று தடயமாக நமக்கு கிடைப்பது பொதுவாக தென்பெண்ணை என்று நாம் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் நிறைய ஆற்றங்கரை என்பதுதான் நாகரிக வளர்ச்சியினுடைய அடிப்படை என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் நிறைய வரலாற்று தடயங்கள் நம்மால் அறிய முடிகிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஆணிப்பாடிக்கு அருகில் ஆணிப்பாடி வேலூர் என்கிற அந்த ஆணிப்பாடி வேலூர் வேலூரில் நாய்க்கு நடுகள் வைத்த ஒரு வரலாறு இன்றைக்கும் அறிய முடிகிறது. நாய் வேட்டைக்கு செல்கிறது, விவசாயியுடைய நிலத்தை பாதுகாக்கிறது. நாயும் காட்டுப்பண்டியும் சண்டையிட்டு அந்த சண்டையிலே நாயானது இறந்து விடுகிறது. அந்த நாய்க்கு நன்றி கடனாக மக்கள் நடுகள் வைத்து வழிபட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி தாவேலூர் கல்வெட்டிலே நடுகளிலே அதை அறிய முடிகிறது. அதே போன்று தண்டாம்பட்டுக்கு அருகிலே உள்ள எடத்தனூர், எடத்தனூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த எடத்தனூரில், அந்த எடத்தனூரிலும் அந்த தன்னை வளர்த்த அந்த அந்த மனிதனுக்கு ஆதரவாக அந்த நாயானது சண்டையிட்டு இருக்கிறது. அந்த சண்டையிலே அந்த நாயானது இறந்திருக்கிறது. அந்த நாய்க்கு கோவிவன் என்ற ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த நாய் மடிந்திருக்கிறது. அந்த நாய்க்கு, அந்த நாய்க்கு நடுகள் வைத்து வழிபட்ட ஒரு பெருமை எடத்தனூர் கிராமத்திற்கு இன்றும் இருக்கிறது. இன்றைக்கு தொல்லியல் வரலாற்று ஆய்வு நடுவம், திருவண்ணாமலை வரலாற்று ஆய்வு நடுவம் அந்த தகவல்கள் எல்லாம் திரட்டிருக்கிறது என்று சொல்ல முடியும். நாய்க்கு நடுகள் வைத்த ஒரு வரலாறு முக்கியமான ஒரு வரலாறாக இருக்கிறது. அதே போன்று தன்றாம்பட்டுக்கு அருகில் உள்ள ராவந்தவாடி, இந்த ராவந்தவாடிங்கிற கிராமத்தில் ஒரு வரலாற்று தடயம் இருக்கிறது. அம்மா குளம் என்கிற ஒரு குளம். அம்மா குளம் என்பது இன்றைக்கு எல்லோரும் அந்த அம்மா குளத்தை பார்த்தால் முகம் சுழிப்பார்கள். நாயக்க மன்னருடைய ஆட்சி காலத்தில் ஒரு 150 சதுரடி அளவுள்ள, ஒரு 40 ஆழமுள்ள ஒரு பெரிய குளத்தை வெட்டியிருக்கிறார்கள். அந்த குளத்தினுடைய சுற்றுச்சுவர் முழுக்க பாலுணர்வை தூண்டக்கூடிய சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சிற்பங்களும் பாலுணர்வை தூண்டக்கூடிய சிற்பமாகத்தான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தொல்லியல் அறிஞர்கள் பல்வேறு காரணங்களை குறிப்பிடுகிறார்கள். அதை பார்க்கின்ற பார்வையாளர்கள் அதை ஒரு பாலியல் உணர்வோடு பார்க்காமல் அது ஒரு கலை நயத்தோடு பார்த்தோம் என்று சொன்னால் அதிலும் ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த அம்மா குளம் என்பது தற்போது திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவம் அதிலே கவனம் செலுத்தி சீரடைந்து கிடந்த அந்த அம்மா குளத்தை சீர்படுத்தி இன்றைக்கும் 150 சதுரடி உள்ள அந்த குளத்தில் அந்த பகுதியில் உள்ள சிறுவர்கள் நீச்சல் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு வரலாற்று செய்தியை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று சின்னையன் குளம், நாம் சென்னியம்பேட்டை என்கிற ஒரு ஊருக்கு சென்றால் அங்கே நாயக்க மன்னருடைய ஆட்சி காலத்தில் கிபி 16-17 நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட சின்மை நாயக்கர் என்பவரால் உருவாக்கப்பட்ட அந்த குளம், சின்மை நாயக்கன் குளம் என்று சொல்வார்கள். அது சின்னியம்பேட்டை குளம் என்று நம்ம மருவி அழைப்போம். அந்த குளத்திலும் தன்னுடைய மகளுடைய நன்மைக்காக அந்த சின்மய நாயக்கன் அந்த குளத்தை உருவாக்கியிருக்கிறான் என்று சொல்லுவார்கள். திருமணமாகாத தன்னுடைய மகளுடைய திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டிய அல்லது நடத்துவதற்கு ஏதுவாக பல பாலுணர்வு தூண்டக்கூடிய சிற்பங்கள் அடங்கிய அந்த சிற்பங்களை அந்த குளம் முழுக்க அந்த அந்த மன்னன் செதுக்கி வைத்திருக்கிறான் என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. இது ஒரு கலைநயத்தோடு பார்க்கின்ற போது ஒரு வரலாற்று ஒரு சின்னங்களாக நம் சங்கம் பகுதியில் இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான செய்தியாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போன்று இப்படி குளங்களும் கல்வெட்டுகளும் நடுகற்களும் நமக்கு நிறைய செய்திகளை தருகின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற போது கல்வெட்டு செய்திகளாக நாம் அறிந்து கொள்வது தாமரைப்பாக்கம் கல்வெட்டு என்கிற ஒரு கல்வெட்டு. பொதுவாக தாமரைப்பாக்கம் என்பது செங்கம் வட்டம் கடலாடிக்கு அருகில் செய்யாற்றினுடைய தென்கரையில் அமைந்துள்ள ஒரு சிறிய ஊர் தாமரைப்பாக்கம். இந்த தாமரைப்பாக்கத்தில் 1000 முன்பாக சிவன் கோயில் அமைத்து அந்த ஊர் மக்கள் வந்து வழிபட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு வரலாற்று செய்தியாக இருக்கிறது. அந்த ஊரில் உள்ள அந்த சிவன் அக்னீஸ்வரன் என்கிற அந்த இறைவன், அந்த இறைவனுக்கு அவர்கள் பல்வேறு வகையான தானங்களை கொடுத்ததை அந்த கல்வெட்டு செய்திகள் குறிப்பிடுகிறது. அந்த ஊரினுடைய கோயில் கல்வெட்டு 29 கல்வெட்டுகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த 29 கல்வெட்டுகளிலும் அந்த ஊர் மக்கள் அந்த அக்னீஸ்வரன் என்கிற அந்த இறைவனுக்கு என்னென்ன தானம் செய்தார்கள் என்று பார்க்கின்ற போது பொதுவாக
அதுல என்னென்ன அமைப்பு முறை இருந்தது, நிர்வாக முறை இருந்தது என்பதையும் அந்த கல்வெட்டிலே அறிந்து கொள்ள முடிகிறது. அதாவது நீதிமுறை, நில அளவை முறை, வரி முறை, உடன்கட்டை ஏறுதல், நிலதானம், ஆடுகள் தானம், புண்தானம், சிறு பூஜை, இது பற்றியான செய்திகள் எல்லாம் அந்த 29 கல்வெட்டுகளும் அந்த செய்திகளை தருகிறது. அதே போன்று அந்த அக்னீஸ்வரன் கோயிலில் நந்தா விளக்கு எரிவதற்கு, நந்தா விளக்கு எரிவதற்கு 99 ஆடுகளை அந்த ஊர் மக்கள் தானமாக கொடுத்ததும் அந்த கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளது என்று சொல்ல முடியும். அதே போன்று சங்கத்திலே, செங்கம் நகர்பகுதியிலே ஒரு முதுமக்கள் தாழி கண்டுபிடித்திருக்கிறார்கள். பொதுவாக அதிகமாக நடுகற்களும் சதிகற்களும் இப்படி நிறைய கண்டுபிடித்த ஒரு பகுதி என்று சொன்னால் அது செங்கம் பகுதியாகத்தான் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. செங்கம் பகுதியில் நிறைய நடுகற்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது முதுமக்கள் தாழியும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். முதுமக்கள் தாழி என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால், அதாவது பொதுவாக இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு உலக நாடுகளில் பலரும் பல்வேறு வழிமுறைகளை கடைபிடித்திருக்கிறார்கள். அதில் இறந்தவர்களை பிரம்மாண்டமான பிரமிடுகளுக்குள் வைத்து அடக்கம் செய்வது எகிப்து மக்களுடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. இறந்தவர்களை மலைக்கு மேல் எடுத்து சென்று ஒரு கயிற்றில் கட்டி அது கழுகுக்கு இரையாக்குவது பார்சி மக்களுடைய ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. ஒருவர் இயற்கையினாலோ அல்லது வந்து செயற்கையினாலோ இறந்தால் அந்த இறந்தவர்களை கயிற்றில் கட்டி எடுத்து சென்று மலைக்கு உச்சிக்கு சென்று அது கழுகுக்கு உணவாக்குவது பார்சி மக்களுடைய ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. ஆனால் தமிழருடைய வழக்கம் எதுவாக இருந்திருக்கிறது என்று சொன்னால், இறந்தவர்களை தாயிலிட்டு புதைப்பது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. வயதான மூப்படைந்த ஒரு மனிதனை தாயில் வைத்து அவன் பயன்படுத்திய பொருள்கள் எல்லாம், அந்த தாய் என்று சொன்னால் பானை, அந்த பானைக்குள்ளே வைத்து அவன் பயன்படுத்திய பொருள்களை எல்லாம் அதுக்குள்ளே வைத்து அடக்கம் செய்வது ஒரு மரபாக இருந்து வருகிறது, இருந்திருக்கிறது என்பது நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த முதுமக்கள் தாழி என்பது சங்கம் ராஜவீதியில் இருக்கின்ற ராஜி என்கிற ஓய்வு பெற்ற ஆசிரியருடைய வீட்டினுடைய பின்பக்கத்தில் கிணறு தோன்றுகின்ற போது ஒரு பெரிய முதுமக்கள் தாழி கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதே போன்று என்னுடைய பேராசன் நெடுஞ்செயல் ஐயா அவர்களுடைய தலைமையில் நாங்கள் பெருங்களத்தூர் என்ற ஒரு ஊருக்கு சென்ற பொழுது, ஒரு விளைநிலத்தில் அந்த விவசாயியானது விளைநிலத்தை அவர் சீர்படுத்துகின்ற பொழுது அந்த விளைநிலத்தில் ஒரு முதுமக்கள் தாழியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த கண்டுபிடித்த அந்த முதுமக்கள் தாழியை நாங்கள் எல்லாம் சென்று பார்த்து அவற்றை எடுத்துக்கொண்டு வந்த ஒரு செய்தியையும் இங்கே பதிவிட நான் விரும்புகிறேன். அப்படி பார்க்கின்ற போது முதுமக்கள் தாழியும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதே போன்று நடுகற்கள் பொதுவாக நிறைய செங்கம் நடுகற்கள் என்கிற ஒரு புத்தகத்தையே நாகசாமி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சங்கத்தில் எவ்வளவு நடுகற்கள் இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை அவர் குறிப்பிடுகிறார். அது போன்று செங்கம் பகுதியில் நிறைய நடுகற்கள் இருக்கிறது. நடுகற்கள் பொதுவாக ஆணீரை மீட்பதற்காகவும், ஆணீரை மீட்பதற்காக சண்டையிட்ட அந்த வீரனுக்கு நினைவாக நடுவது நடுகற்களாக இருக்கிறது. அந்த நடுகற்கள் பொதுவாக வேடியப்பன் கோயில் அருகில் இருப்பதை தொல்லியல் ஆய்வறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது எந்தெந்த ஊர்களில் வேடியப்பன் கோயிலுக்கு அருகில் இருக்கிறது என்று சொன்னால், செங்கம் ஏரிக்கரை, நரசங்கநல்லூர், எடத்தனூர், வீரனூர், சாத்தனூர், தொண்டமானூர், தென்முடியனூர், எடக்கல், போந்தை, கடலாடி, மேலப்புஞ்சை, தாயையூற்று, தானகவுண்டன் புதூர் போன்ற பல்வேறு ஊர்களில் வேடியப்பன் கோயிலுக்கு அருகில்தான் இந்த நடுகற்கள் இருக்கிறது என்பதை நம்முடைய தொல்லியல் ஆய்வறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நிறைய நடுகற்கள் செங்கம் வீரணம் பகுதியிலும் தன்றாம்பட்டு பகுதியிலும் சாத்தனூர் பகுதியிலும் நம்முடைய பேராசிரியர் பிரேம்குமார் அவருடைய தலைமையிலான குழு இன்றைக்கும் அந்த ஆய்விலே ஈடுபட்டு கொண்டு வருகிறது. இப்படி திருவண்ணாமலை, அதாவது செங்கம் பகுதியில் நிறைய நடுகற்களும் வீரக்கற்களும் அதே மாதிரி கல்வெட்டு செய்திகளும் இன்னும் பல வரலாற்று தடயங்கள் நிறையவே இருக்கிறது. இப்படி ஒரு வரலாற்று செய்திகளை வெளிக்கொணரும் பொருட்டு 10 பயிலரங்கில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆய்வறிஞர்களை வைத்து பேச வைத்து இந்த செய்திகளை வெளிக்கொணர்ந்த வரலாற்றுத்துறை தலைவர் அவர்களுக்கும் வரலாற்றுத்துறை பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த அரிய ஒரு வாய்ப்பினை வழங்கிய வரலாற்றுத்துறை தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கய்யா. உமது 9 சொற்பொழிவின் 2 அவரில் பேராசிரியர் சாந்தமூர்த்தி அவர்கள் தங்களுடைய நேர்த்தியான
ஆய்வறிக்கையை சிறப்பாகவும் சாதாரணமாக இருக்கின்ற முதுகலை மாணவர்கள் கூட எளிமையாக அறிந்து கொள்ளும் வகையில் அமைந்திருக்கு ஐயா. உங்களுடைய பேராசிரியர் சாந்தமூர்த்தி அவர்களுக்கு வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். இது வந்துட்டு காலையில் நடந்த உரை ஒரு சிறப்பு என்றால் மாலை உரை இன்னும் சிறப்பாக இருந்தது. இதனை ஒரு உலா உரை என்று சொல்லலாம். செங்கம் என்று எடுத்துக்கொண்டு செங்கத்தை சுற்றி இருக்கின்ற அந்த வட்டாரம் முழுக்க ஒரு வளம் வந்த தன்மையை பார்க்க முடிந்தது. அதே போல வரலாறு என்ற ஒரு தகவலை அந்த வரலாறு என்ற ஒரு இடத்தில் மட்டும் நிறுத்திவிடாமல் அதனுடைய பல்வேறு கூறுகளையும் நோக்கி அழைத்து சென்றதும் மிகச்சிறப்பாக இருந்தது. குறிப்பாக அம்மணி அம்மாளுடைய வரலாறு, வளையாம்பட்டினுடைய பெயர், ஊர் பெயர்கள் உருமாறிய நிலை, அதனால் அந்த பகுதியினுடைய பண்டைய வாழ்வியல் நிலை என்றவாறு ஒரு பல பரவலான கருத்துக்களை கேட்க முடிந்தது. உண்மையிலேயே ஒரு நல்ல சிறப்பான ஒரு நிதானமான ஒரு பேச்சு. ஏன்னா மனதிலிருந்து வருது இல்லையா, அதனால ரொம்ப அருமையா இருந்தது. சாந்தமூர்த்தி வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நன்றி ஐயா. பேராசிரியர் வியந்தை அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறினால் தொடர்ந்து அனைத்து அமைப்பிலும் பங்கேற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து யாரேனும் பேராசிரியர் சாந்தமூர்த்தி அவர்களிடம் விளக்கம் கேட்க விரும்பினால் கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பாலாஜி முதல்வர் பாலாஜி அவர்களை இந்த அமர்வுடைய இறுதி நேரத்தில் நன்றியை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல்வர் பாலாஜி அவர்கள் சார் வணக்கம். அம்சத்தை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். 10 நாள் தேசிய சாரி மாநில அளவிலான கருத்தரங்கு மிக சிறப்பாக போயிட்டு அமர்வு 20வது நாள் இன்னைக்கு சாந்தமூர்த்தி ஐயா ரொம்ப சிறப்பாக அவருடைய உரையை நிகழ்த்தியுள்ளார். அவருக்கு கன்னடத்துறை சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் முதல்வர் அவர்களுக்கும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற துறை தலைவர் முனைவர் ஆர் தனிஸ்லாஸ் சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூற தலைமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிறத்துறை பேராசிரியர்கள் நெடுஞ்சயன் ஐயா போன்ற பல கல்லூரியிலிருந்து இந்த அமர்வில் இடம்பெற்ற அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கருணாநிதி கலைக்கல்லூரி சார்பாக முதல் சுழற்சி மற்றும் இரண்டாம் சுழற்சி பேராசிரியர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றும் மாணவர்கள் இரண்டு சுழற்சி மாணவர்களுக்கும் இத்தனத்தில் நன்றியை உறுதியாக்கிக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி. நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. சந்தமூர்த்தி ஐயா. நன்றி. 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 நன்றி.